pages of it. ஸ்டார்ட் பண்ணுவா. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சங்கத்திலிருந்து தலைவர் பாலசுப்ரமணி. நானுங்க சிஎம்டி லிமிட் வந்து 1189 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. அது அதில் வந்து கார்பரேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா அது உள்ளே அடங்கினது 426 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இப்படி இருக்கிற மொத்த பிளாட்டுக்கும் அப்ரூவல் வாங்கி தர ஒரு சங்கத்திலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோங்க. எங்கள் சங்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அப்ரூவல் இருக்குது, சைடில் இருக்க வீட்டுக்கு அப்ரூவலோட வீடு இருக்குது, லெஃப்டில் ரைட்டில் எல்லா பக்கமும் அப்ரூவலோட வீடுங்க இருக்குது. என்னுடைய பிளாட்டுக்கு அப்ரூவலுக்கு நாங்கள் போகும்போது அதுக்கு அப்ரூவல் மறுக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணால், என்னுடைய பிளாட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரைனேஜ், வாட்டர் லைன், ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே டெவலப் ஆன ஒரு பிளாட்டுங்க. காரணம் என்னன்னா, இந்த 78 GO ரெகுலரைசேஷனுக்காக 78 GO ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. அது வந்து 4/5/2017 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. அன்னையிலிருந்து இன்னும் வரல, அப்ரூவல் மறுக்கப்படுதுங்க. காரணம் என்னன்னா, ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு வரணுன்றது தான் அதில் ஒரு காரணமாக இருக்குதுங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது என்னன்னா, மொத்த லேஅவுட்டு என்னுடைய பிளாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய லேஅவுட்டில் இருக்கிற 80% வீடுங்க வந்து அப்ரூவலோட வாங்கி கட்டப்பட்டிருக்குதுங்க. அந்த மீதி இருக்கிற 20% வீட்டுக்கு வந்து அப்ரூவலுக்கு அனுமதிக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓவில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்றது என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த லேஅவுட்டை திரும்பி ரீட்ரா பண்ணி திரும்பியும் அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து பாசிபிள் இல்லை. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எடுக்கணுன்றது தான் எங்கள் சங்கத்தினுடைய வேண்டுகோளுங்க. அது இல்லாமல் மொத்த லேஅவுட்டுக்கும் ஈஸி போட்டு தரணும். கிட்டத்தட்ட 80% வந்து அதில் ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. அதில் திரும்பியும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் ஈஸி நாங்கள் போட்டு தரணுன்றது வில்லங்க சான்றிதழ் எப்படி நடைமுறைக்கு ஒத்து வரும். அதனால் இந்த ஃப்ரேம் ஒர்க்குனால ஒரு பெரிய மன கஷ்டம் ஜனங்களுக்கு ஏற்பட்டுருக்குது. கடந்த 6 மாதம் வீடு கட்ட முடியாமல் ரொம்ப அவஸ்தையில் இருக்காங்க. இது வந்து லேஅவுட்டு போட்டு பாதி விற்று விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க. அவங்க ஃப்ரேம் ஒர்க் கண்டிப்பாக பண்ணித்தரணும். அவங்க வந்து லேஅவுட்டை ஃபார்ம் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட 42 வருஷ காலமாக இருந்த வந்த நடைமுறை, ஏற்கனவே வந்து 89 முன்னாடி இருந்த பிளாட்டுக்கெலாம் வந்து லேஅவுட்டு போட்ட பிளாட்டுக்கெலாம் வந்து அப்ரூவல் இருந்த நடைமுறையை நிராகரித்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 மாசம் அந்த ரெகுலரைசேஷன் ஜிஓ வந்த பிறகு சுத்தமா அப்ரூவல் நிறுத்திட்டாங்க. வீடு கட்ட அனுமதி மறுக்கப்படுது, பெரிய வருமான இழப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட இந்த 6-7 மாசத்துல ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்குங்க. இந்த வருமான இழப்பை சரி கட்டணும். அது இல்லாம இந்த ரெகுலரைசேஷன்ன்றது தனி பிளாட்டுக்கு வந்து வரக்கூடாது, அது லேஅவுட்டுக்கு வரலாமே தவிர அந்த ஃப்ரேம் ஒர்க்கு மற்ற கண்டென்ட்லாம் அதில் வர்றது ஈஸி போட்டு தரதெல்லாம் லேஅவுட்டுக்கு வரலாமே தவிர, ஆல்ரெடி வித்து பிளாட் ஆகி அதில் பட்டா தனி பட்டா வாங்கி கிட்டத்தட்ட 80% வீடுகள் ஆன இடத்துக்கு கேட்கறது வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருக்குதுங்க. இதை மாற்றணும். அப்படி மாற்றாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க காத்திருக்கோங்க. அதில் முதல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் இதனுடைய மொத்த கொரிசியும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு உடனே எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பதிலை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோங்க. நன்றிங்க. தேங்க்யூ. அணைகளுக்கு மேலே போனால் லேஅவுட்டுன்னு சொல்லுவாங்க சார். 8 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லணும், 8 மணிக்கு மேலே போனதுக்கு நாங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தரணும்னா மினிமம் வந்தால் பரவாயில்ல. ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு பிளாட்டுங்க. இது வந்து 24வது வட்டம் கார்பரேஷன் 25வது வட்டத்தில் இருக்குதுங்க நம்ம மொத்த பிளாட் எக்ஸ்டென்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போகிற நான் அப்ரூவல் வாங்க கேட்டிருக்க பிளாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ், வாட்டர் லைன்னு கார்பரேஷனுடைய மொத்த டெவலப்மெண்ட்டாக ஆகி போச்சுங்க. அது வீடு கட்ட எலிஜிபிள் இருக்குதுங்க. இதுக்கு நான் அப்ரூவலுக்கு போகும்போது நீ ரெகுலரைசேஷனில் போயிட்டு வந்து அதில் லேண்ட் அப்ரூவல் பண்ணிட்டு வந்தபடி தான் உனக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கணுன்றது சட்டம் எப்படி சார் சாத்தியம்? 50 பிளாட்டுக்கும் நம்ம ஃப்ரேம் ஒர்க் எப்படி சார் பண்ண முடியும்? 2வது 550 பிளாட்டுக்கு நீங்கள் ஈஸி போனோன்னா எப்படி சார் பாசிபிள்? 550 பிளாட்டு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மாறி இருந்ததுன்னா 550 5500 பிளாட் 500 என்ட்ரி ஆகிருக்கும் ஈஸியில். 5500 என்ட்ரிக்கு யார் சார் பதில் சொல்ல முடியும்? கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்க ஒரு பிளாட்டுக்கு நீங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா 550 பேரும் பலனடைவாங்க. இந்த 550 பேரும் பலனடையிறதுக்கு ஒரு பிளாட்டுக்காரன் வந்து செலவு பண்ண முடியுமா சார்? இந்த 78 ஜிஓ, இந்த ரெகுலரைசேஷன் ஜிஓ எப்போ இது வந்து வெற்றி அடையும்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கவர்மெண்ட் ஆல்ரெடி நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 78 ஜிஓவும் 172 கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரு பேப்பர் கூட, முக்கியமா தயவு செய்து பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாம் கேட்டுங்க, ஒரு பேப்பர் கூட சிஎம்டிஎல் இருந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கார்பரேஷனுக்கு வரல. 6 மாசம் கிட்டத்தட்ட, 7 மாசம் கிட்டத்தட்ட, 4/5/2017 இருந்து இன்னைய வரையில ஒரு பேப்பர் கூட ஃப்ரேம் ஒர்க் பண்ணி, இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வரல. ஏற்கனவே இந்த நடைமுறையும் நின்று போச்சு சார். உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட்டுக்கு வீடு கட்டிட்டான் சார், 4 மாடி. உங்க வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கொண்டு வானா எவ்வளவு சார் மக்களுடைய மன கஷ்டம் இருக்கும்? அதை புரிஞ்சு தயவு செய்து பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம், இது வந்து நாங்கள் வந்து இந்த பிரஸ் மீட் நடத்துறது வந்து எங்களுக்காகவோ, இது வந்து ஒரு ஒரு எங்கள் புகழ தேடத்துக்காகவோ இல்லை சார். இது முழுக்க முழுக்க மக்களுக்கு 100% இன்னைக்கு கவர்மெண்ட்னுடைய தவறுதலான ஒரு வழிமுறையால், அந்த அதிகாரிகளுடைய தவறுதலான அந்த ஜிஓ இம்ப்ளிமெண்டால இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா 7 மாசமா வீடு கட்ட அனுமதி வாங்குறவங்க ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இருக்குதா சரிங்களா? இது வந்து சீலிங்ல இருக்கா? ஆல் த குரீசஸ்க்கு அஃபிடவிட் போட்டு எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் அப்ரூவல் தராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்பியும் எதுக்கு சார் இது வந்து நீங்க போய் கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிக்கிறது என்ன? எல்லாரும் அப்ப எது சார் ரோடு போடணும், எது சார் டிரைனேஜ் போடணும் சார்? உங்க பிளாட் மட்டும் 78 வந்து நீங்க சொல்றீங்க, இன்னுமே ஹைகோர்ட் ஒரு கேஸ் ஒரு பெண்டிங் இருக்கு. ஏற்கனவே வீடு கட்டிருக்கிறவங்க பிளாட் கட்டிருக்கிறவங்க அதிகாரிகள் நாங்க 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நாங்க இந்த மாதிரி எல்லாம் சந்திப்போம். எங்களுக்கு வந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட 1181 நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தான் மக்களுக்கு வந்து கன்வே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பப்ளிக் ரிலேட்டட் ஆபீஸா இருந்து, ஆபீசர்ஸா இருந்து நாங்க ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இந்த இடத்துக்கு அப்புறம் கிடைக்கும். மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ₹3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். எங்களுடைய கோரிக்கை என்ன
என்னுடைய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய பக்கா ரோடு இருந்தா ரயில்வே வாட்டர் எல்லா டெவலப்மெண்ட் யார் பேட்டுக்கு வீடு கேட்டா அனுமதி வழங்கணும் சார். போட்டதுனால ஏற்கனவே அனுமதி வழங்கிட்டு திட்டத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றி இதுல போயிட்டு வாங்கல இது வந்து பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. அந்த ரெகுலரைசேஷன் லேபர் ப்ரமோட்டர்ஸுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கு. நம்ம தமிழக அரசு வந்து அன்னப்ரோடு லே அவுட் அன்னப்ரோடு பிளாட் இது ரெண்டுக்கு வந்து வரன்முறைப்படுத்துறதுக்கு இந்த ஜிஓ 78 பண்ணாங்க. இப்போ அடுத்து ஜியோ 172 கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா அவங்க பண்ண வேண்டியது அவங்களோட கோரிக்கைகள் நாங்கள் என்ன வைக்கிறோன்னா சிஎம்டி லிமிட்டுங்கிறது வேறு, இப்போ டிடிசிபி லிமிட்டுங்கிறது வேறு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க சிஎம்டிஏ டிடிசிபி முனிசிபல் மூணுக்கு சேர்ந்து ஒரே ஆர்டர் போட்டாங்க. எங்களோட கோரிக்கை என்னென்னா இப்போ நம்ம வந்து சென்னை லிமிட்டில் சிஎம்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபார்ம் ஆன எல்லா லே அவுட்லேயுமே 85-95% வந்து சோல்ட் அவுட், எல்லாமே மேக்ஸிமம் பிளான் வாங்கி ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு, ரோடு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ட்ரைனேஜ் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டாம் வாட்டரை எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, மெட்ரோ வாட்டர் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்டே வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிற கான்செப்ட்டை வந்து அவங்ககிட்டே இருக்குது. மொத்தம் 200 டிவிஷன் இருக்குங்க, ஒரு ஒரு டிவிஷன்லேயும் மினிமம் 4 AE-லேருந்து 5 AE இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஏஐ இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் லே அவுட் இருக்கும், எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குது எல்லா லே அவுட் அவங்ககிட்ட இருக்குது. ஸ்டாம் வாட்டரை வந்து அந்த ஒர்க் பண்ணுற ஏஐக்கு வந்து எல்லா ஸ்ட்ரீட் லே அவுட்டும் அவங்ககிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் ரோடு போடுறவங்க எல்லாம் தனித்தனியாக ஏஐ இருக்காங்க, பிளான் இஷ்யூ பண்ணுறக்க எல்லா ஏஐ இருக்காங்க. இந்த ஃப்ரேம் லேவுட்டுங்கிற கான்செப்டை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா டிடிசிபி லிமிட்டில் தான் வந்து லே அவுட் நிறையா சோல்ட் ஆகாமல் நிறையா இருக்கும். நாங்கள் நம்ம சிஎம்டி லிமிட்டில் வந்து மேக்ஸிமம் வித்துருச்சு, 85% போக மிச்சம் 15% 10% ரிமைனிங்காக இருக்காங்கல்ல அவங்க இப்போ அப்ரூவலுக்குன்னு போனாங்கன்னா ஒரு லே அவுட்டில் 500 பிளாட் இருந்தாலும் அவங்களுடைய ஃபுல் ஈஸி கேட்குறாங்க, இந்த ஈஸி ஈஸி என்ட்ரியில் வரும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு என்னோடய கிளைண்ட்டு காலையில் வர்றாங்க, வந்தவன சார் ஈஸி வந்து என்னோடய பிளாட் கேளுங்க, ஏன்ட்ட பட்டா கேளுங்க, 500 எதுக்கு சார் ஈஸி கேட்குறீங்க, நான் கடன் வாங்கியிருப்பேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு, அவங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது வந்து அந்த எல்லா பிளாட்டையும் நான் திருப்பி திருப்பி ஏன் காமிக்கணும், இதில் 450 பிளாட் அப்ரூவல் ஆயிடுச்சு, நான் இன்றைக்கி லேட்டாக அப்ரூவல் வர்றேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது என்னென்னா லே அவுட் கண்டிஷனில் இருக்குது, 80% சேல்ஸ் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிற இதை வைக்கலாம். சரிங்களா, ஒரு 10% மட்டும் மிச்சம் இருக்கவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிற கான்செப்டை எடுக்கணும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதில் என்னென்னா அவங்கள பாராட்ட வேண்டியது வந்து ஓஎஸ்ஆர்னு ஒரு ஃபீஸ் இருந்தது இண்டிவிஜுவலாக ஒரு பிளாட்டுக்கு, நம்ம இன்றைக்கி இருக்க பத்திர அலுவலகத்தினோட அந்த வழிகாட்டி ஒரு மதிப்படி 10% நம்ம கட்ட வேண்டியது, அதை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் உண்மையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆனால் இதை வந்து அனுமதின்னு வாங்க போனால் எல்லா அதிகாரிகளும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி யாருமே வாங்க முடியல. இப்போ நம்ம கார்ப்பரேஷன் லிமிட்டில் வந்து 1370 அப்ளிகேஷன் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் கூட இந்த 7 வந்து இந்த வரன்முறை திட்டம் மூலமாக இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. சரிங்களா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஜோன்லேயுமே அதை அப்ளை பண்ணக்கூடாது, எல்லாமே கார்ப்பரேஷன் ஹெட் ஆஃபீஸில்தான் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் லே அவுட்டுங்கிற கான்செப்டை லே அவுட் கண்டிஷனாலும் சரி இண்டிவிஜுவல் பிளாட்னாலும் சரி அவங்க சிஎம்டிக்கு அனுப்புகிறாங்க, சிஎம்டியை அந்த ஃப்ரேம் லே அவுட்டை அவங்க பார்க்கணும். சரிங்களா, இதை பார்த்துட்டு திருப்பி அவங்க ஓகே பண்ணிவிட்டு திருப்பி கார்ப்பரேஷனுக்கு அனுப்பணும், திருப்பி அவங்க ஃபீஸ் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் கேட்குற கேள்வி, சார் நான் இன்றைக்கே பணம் கட்ட கூட தயார், நீங்கள் அப்ரூவல் என்றைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்களால் ஆன்சர் பண்ண முடியல. திட்டம் நல்ல திட்டம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து சில குறைபாடு இருக்குது. நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா தனியாக ஒரு பிளாட் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கேட்காம உடனடியாக அவங்களுக்கு அனுமதி வழங்கணும். ஒரு லே அவுட் கண்டிஷனாக வரும்போது நிறைய பிளாட்டு சேல்ஸ் ஆகாமல் இருக்கா, அந்த லே அவுட் ஓனர் வந்து எல்லாம் வச்சுருப்பான், எஃப்எம் ஸ்கெட்சி வச்சுருப்பான், ரோடு எங்கள் சங்கத்தினோட கோரிக்கைகள் இதுதான். அரசாங்கம் வந்து நல்ல திட்டம் அறிவிச்சிருக்கதை நம்ம வந்து நாங்கள் வந்து மெம்பர் செக்ரட்டரியும் ஒரு வாட்டி
போய் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்கோம். அடிஷனல் செக்ரட்டரி ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அவரையும் பார்த்துருக்கோம், செக்ரட்டரி ஹவுசிங் அண்ட் அர்பன் அவரையும் பார்த்துருக்கோம், ஏற்கனவே இருந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவரையும் பார்த்துருக்கோம், இப்போ இருக்க ஓபிஎஸ் சார் அவருடைய பிஏவும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னா, நம்ம ஹவுசிங் செக்ரட்டரி வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க இப்போது, அப்புறம் இந்த துறை வந்து துணை முதலமைச்சருக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ துணை முதலமைச்சரும் சீஃப் செக்ரட்டரியும் ஹவுசிங் செக்ரட்டரியும் ஒரு நாள் அவங்க பிளான் பண்ணி இதுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்க போட்ட நல்ல திட்டம் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் தானா, திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் தானா. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மோட்டோ அடையார் கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர், போன் 9444007466.